வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜெய்சில் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக கிறிஸ்பியான ஒரு சைட் டிஷ். இது பண்ணுறதுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது முங்குற அளவு தண்ணி விட்டு அதை நம்ம வேக வைக்க போகிறோம். அந்த தோல் உரிகிற அளவுக்கு வேக விட்டால் போதும், ஒரு 10 மினிட்ஸில் அந்த தோல் வந்து உரிகிற மாதிரி வந்துடும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா அது மாவு மாதிரி ஆயிரும், அப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வராது. அதனால் அந்த தோல் உரிகிற அளவுக்கு அதை வேக வச்சா போதும். நம்ம இப்போ எடுத்து பார்க்கும்போது அந்த தோல் உறிஞ்சு வந்தால் போதும். எல்லா கிழங்குலையும் தோல் நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வேக வைக்கும்போது சால்ட் எதுவுமே போட வேணாம், வெறும் தண்ணி விட்டு அதை வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஈஸியாக உரிக்க வரணும் தோல். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு தோல் உரிக்கிறதுக்கு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு அதை வந்து தின் ஸ்லைசஸாக இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ரோஸ்ட் ஆகி மொறு மொறுன்னு கிழங்கு வரும். இதே இது நம்ம கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக பண்ணோம் அப்படின்னா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வந்துட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறவங்க இந்த மாதிரி கையில் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வழுவழுப்பு தன்மை இந்த கிழங்கில் வந்து ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் கத்தி வச்சு இது பண்ணும்போது கையில் வெட்டிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா ஜாஸ்தி இருக்கு. அதனால் ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக பண்ணிங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும், கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதே இது கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக பண்ணிங்கன்னா இந்த வயசானவங்க இல்லை குழந்தைங்களுக்கு வந்துட்டு மென்று சாப்பிடுவாங்கள்ல அவங்களுக்கு அந்த மாதிரி இது பிடிக்கும். இப்போ இதில் வெறும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் இங்கே இதில் நான் ஆட் பண்ணுறது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அந்த கலருக்காண்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக வந்துட்டு யூஸ் பண்ணுற வத்தல் தூள்னால் பார்த்து போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சீரகத்தூள் அப்புறம் கரம் மசாலா பொடி. இதுக்கு முக்கியமானது கரம் மசாலா பொடி போட மறந்துடாதீங்க. அப்புறம் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதில் அந்த கரம் மசாலா போடுறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு நான்வெஜ் ஸ்மெல்ல வந்துட்டு அந்த பொரிச்சு வரும்போது வரும். அதில் ஏற்கனவே வந்துட்டு ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி எதுவும் விட வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மாவு ஒட்டுது அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு இதாக அதில் போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு போடும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. போட்டதும் நல்லா அப்படி பொங்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உதுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும், அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் போடும்போது நல்லா இது ஒவ்வொன்றா உதுத்து போடுங்க. கார அளவு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ, நல்லா ஸ்பைஸியாக பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது இன்னும் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. எப்போவுமே பொரிக்கும்போது வந்துட்டு நிறைய இதை வந்துட்டு ஒரே பேட்சில் போட்டு இது பண்ணோன்னா அது கரெக்டாக பொரிஞ்சு வராது. அந்த கிறிஸ்பினஸ் எல்லா இதுலேயுமே சேர்ந்துருக்காது. ஒவ்வொரு இது கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு இது வந்துட்டு டல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் அந்த எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் உள்ளது போட்டு எடுத்தோம்னா எல்லாம் நல்லா யூனிஃபார்மாகவும் வந்திருக்கும், நல்லாயிருக்கும். இதில் இந்த கிழங்கில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வெறும் ஒரு கிண்ணம் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு தான் கிடைக்குது. நிறைய பேருக்கு இந்த கிழங்கு தெரியுமானே தெரில.
பட் உருளைக்கிழங்கு ஃப்ரை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட நிறைய டேஸ்ட்டு இந்த கிழங்குல இருக்குது. அடுத்த தடவை மார்க்கெட்டில் எங்கேயாவது விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிழங்கு வாங்கி இந்த ரோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு இதையும் பண்ணி பார்க்கலாம். இந்த கிழங்கு வந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். ரேட் கம்மியாக இருக்கிற வெஜிடபிள்ஸில் வந்து சத்து நிறைய ஜாஸ்தி இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் சத்து கிடச்சிரும், அதே சமயம் புது வெரைட்டியாக டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.